அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஆச்சு ராயல் ரஜினி சார் ஆக்சுவலா கேட்டிருக்கறதா தான் லைக் அப்பாவோட வாய்ஸ் வந்து அதுல இருந்தா நல்லா இருக்கும் தென் தே அப்ரோச் டம் இந்திய அப்ரோச் மே பிரதர் அவர் ஒரு போர்ஷன் பாடி இருக்கார் பொழுது தட் சேஞ்ச் இன்டு ஏஐ பிகாஸ் இது அன்எக்ஸ்பெக்டட்ல இத்தனை வருஷம் நம்ம யோசிக்கவே இல்லை அது பட் ரஜினி சாருக்கு

சோ ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவோட பாட்டை வந்து ஏல யூஸ் பண்ணிருக்காங்க மனசுலாயோ பாட்டு எதிர்பார்த்தீங்களா இந்த விஷயத்தை இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் அண்ட் அது அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல பிகாஸ் ரொம்ப லாங் கேப் இல்லையா அப்பாவோட வாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய திரையில பாக்குறதும் கேக்குறதுன்றது ஒரு பெரிய லாங் கேப் அண்ட் அதுவும் சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து அப்பா ஏராளமான பாடல்கள் பாடியிருக்கிறாரு எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஸோ நான் நினைக்கிறேன் அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இது ஒண்ணு ஆட் ஆன் ஆயிடுச்சு ஆயிடுச்சுப்பா அண்ட் அது கேக்கும் எனக்கு ரொம்ப புள்ளரிச்சு இது ஆக்சுவலா எனக்கு அந்த ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு அதை ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே இந்த இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல இது வந்து வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ அட்வான்டேஜா தெரியுது பழைய சிங்கர்ஸ் இறந்து போன சிங்கர்ஸ் எல்லாரோட வாய்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது இந்த விஷயம் இருக்குல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஆக்சுவலா பார்க்க போனா இப்போ இப்ப அந்த குரல் வந்து மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ உள்ள டெக்னாலஜியில கேக்கணும்னா அது இதுதான் இது தான் அது சாத்தியமாகும் ஆகும் சோ இப்ப எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் என்னன்னா திரும்பவும் சூப்பர் ஸ்டாருக்கு அப்பாவோட வாய்ஸ் இந்த ஏஐ மூலியமா தானே வந்தது சோ ஐ திங்க் அது வந்து டூ மச்சா இல்லாம தேவைப்படுற இடத்துல இருந்ததுன்னா மேபி இட்ஸ் இட்ஸ் குட் சாரோட வாய்ஸ் வர அந்த போர்ஷன் உங்களுக்கு கேட்கும் போது இப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் ஆக்சுவலா பாக்க போனீங்கன்னா அப்பாவோட வாய்ஸ் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு டோன்ல வேற வேற டோன்ல இருந்தது இந்த பாட்டுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா முரட்டுக்காளை அந்த பீரியட்ல வந்து அப்பாவுடைய ஒரு பொதுவாக எம்மனு தங்கம் அப்புறம் ஆகாய கங்கை அந்த வாவா வசந்தமே அந்த டோன் தான் அப்பாவோடது இந்த வாய்ஸ்ல அது இன்னுமே தலைவருடைய அவருடைய பெர்ஃபார்மன்ஸோட ரொம்ப அழகா மேட்ச் ஆன மாதிரி இருந்தது அப்பா வந்து லைவாவே அப்படி நின்று போய் ரெக்கார்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்தது அது பாக்குறதுக்கு ஓகே சோ வந்து மலேஷியா வாஸ்தான் சார் ரஜினி சார் காம்பினேஷன்னாலே வந்து அது மிகப்பெரிய ஒரு ஹிட்டான காம்போ தான் நிறைய பாடல்கள் அதுல வந்திருக்கு இந்த பொதுவாக எம்என்சர் தங்கம் ஆகட்டும் இன்னும் ரெண்டு மூணு பாடல்கள் வந்திருக்கு ராசி என்னோட ராசி நல்ல ராசி ஆகட்டும் கடைசியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சிங்கம் பயப்பட்டது அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பட் உங்களுக்கு இது ஃபேவரட் எனக்கு நீங்க ஃபேவரெட்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஃபேவரட் தான் பட் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா மெலடிஸ் நிறையவே அப்பா பாடிருக்காங்க பாத்தீங்கன்னா ரஜினி சார் உடைய இன்ட்ரோ சாங்ஸ் வந்து அப்பா நிறைய பாடிருக்கறாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மெலடிஸ் டுஎட்ஸும் வந்து ரஜினி சாரோட மூவிஸ்ல நிறையவே பாடி இருக்காரு அண்ட் அதுல வந்து எனக்கு ஆகாய கங்கை அப்புறம் பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லியடி பேனடி தானந்தனு கும்மி கொட்டி சோ நிறைய சொல்லிட்டே போலாம் ஒரு சாங்னு சொல்ல முடியாது ஒரு சாங் எல்லா சாங்குமே எனக்கு பிடிக்கும் சோலோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆஹ் வந்து சோலோன்னா ஒரு தங்கரதத்தில் வா வா வசந்தமே அப்புறம் மடியாடு பூங்குடியே அதுவும் சொல்லிட்டு போலாம் போக் நம்பர்னாலும் ஆசை நூறு வகை அதையும் சொல்லிட்டு போலாம் சோ பர்டிகுலர்னு சொல்ல முடியாது எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஓகே சோ அப்பாக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள அந்த நட்பு பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காரா அப்பா சொல்லிருக்காராம் அப்பாக்கு வந்து நட்புன்னா அந்த மரியாதை கலந்த ஒரு நட்பு அது எப்போவுமே அவங்க படத்துலயும் சோ எப்பயுமே ரஜினி சார் மேல அப்பாவுக்கு ஒரு அந்த ஒரு மரியாதை இருந்திருக்கு அவரு அவர் எவ்வளவு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்பா எப்பயுமே ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அந்த மாதிரிதான் ஏன்னா அப்பா அவர் ரெக்கார்டிங் பாடிட்டு வந்தா கூட சிங்கம் புறப்பட்டது எல்லாம் பாடிட்டு வந்ததும் ரஜினி சார் கால் பண்ணார் அப்பாக்கு ரொம்ப நான் இப்பதான் கேட்டேன் அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க

பேசுனதுன்னா ரொம்ப அப்படி இல்லை நான் வந்து அவரை வந்து அப்படியே மெய்மறந்து பாத்துருக்கேன் ஒரு ஒரு ஃபேன் மூமெண்ட் தான் அது மற்றபடி பேசுறதுனா ஜஸ்ட் என்ன படிக்கிறீங்க அவ்வளவுதானே தவிர அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நான் வந்து ரொம்ப ரசிச்சு கவனிச்சிருக்கேன் ஒரு பெரிய ஃபேன் தான் அவர் பண்ற அந்த ஆக்சன்ஸ் எல்லாம் டைம் போதாது ரொம்ப ஸ்பீட் இல்லையா அவரு பேசுறது எல்லாமே சார் காம்பினேஷன் தவிர மீதி யாரோட யாரு கூட காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த பாட்டுல சிவாஜி சார் அப்பா அண்ட் சிவாஜி சாருக்கு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாருக்கு அப்புறம் சிவாஜி சாருக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது வந்து அப்பாவுடைய வாய்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கமல் சாருக்கும் பொருத்தமா இருக்கும் அதாவது அந்த சாங்கை பொறுத்து அப்பா வந்து அந்த ஒரு கிடைக்கிற ஒரு சாங்கை வந்து எப்படி பாடுறாங்கன்றத பொறுத்து அது அந்த ஆர்டிஸ்டுக்கு அவ்வளவு பொருத்தமா ஆயிடும் ஸோ எல்லாருக்குமே அப்பா பாடியிருக்காங்க இல்லையா விஜயகாந்த் சாருக்கு பாடி இருக்காங்க சத்யராஜ் சார் கார்த்திக் சார் எல்லாருக்குமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சாங் அந்த சாங் ஓட மூடு எல்லாத்த பொறுத்தும் அப்பா வந்து அவரு அவர் போடுற எஃபர்ட் வந்து அது கண்டிப்பா அது அந்த ஆர்டிஸ்டுக்கு அப்படியே பொருத்தமா இருக்கும் கேட்கும் போது நம்ம ஸோ அப்பாவுக்கு அப்புறம் நீங்க அந்த சிங்கிங் குள்ள வந்தது எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க ஆமா அது வந்து நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து அப்பாக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள என்ட்ராவன்னு தெரியாது அப்பாக்கு லைக் ஜஸ்ட் லைக் தட் எனக்கு வந்து அப்பதான் ஓகே நம்ம பாடலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் தென் ஐ கால் த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஸ்டுடியோக்கு கால் பண்ணி அப்பாயின் வாங்கி ஆடிஷன் எல்லாம் போயிட்டு வந்தேன் நான் பாடி காட்டுறதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சாங் தான் ஃபர்ஸ்ட் சாங் டுவெல் பி படத்துல வர ஒரு புன்னகை பூவே அண்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நான் அப்பாக்கே போட்டு காட்டினேன் அப்பா நீ இந்த பாட்டு நீ எப்போ போய் பாடிட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு நான் பாடிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன அப்பா வாஸ் ஹாப்பி லைக் அப்பா எப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க பட் மனசுக்குள்ள இருக்கும் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க பட் நம்ம கிட்ட டைரக்டா பாராமா பாராட்ட மாட்டாரு ஏன்னா நம்ம அந்த ரொம்ப பாராட்டிட்டோம்னா நம்ம அதோட முயற்சிகளை கைவிட்டுருவோம் ஓகே ஃபைன் நம்ம தான் அப்பாவே பாராட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி பாராட்ட மாட்டாரு ஒரு புன்னகை பூவி சிறு பூக்களின் தீவி நீ என்னை மட்டும் காதல் பண்ணு உன் வாலிபரிஞ்சும் உன் காலடிக்கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு நீ கெஞ்சு கேட்கும் நேரம் என்னெஞ்சினோர நிறம்

ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அது எனக்கு எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கலாம் இல்லையா என்னுடைய முதல் பா பாடல் வந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது என்னுடைய பிறந்தநிக்கை அப்படின்னு சொல்லி ஓகே முதல் பாடல் பாடி முடிக்கிறீங்க அப்ப அடுத்த அடுத்த பாடல்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது நான் எப்படின்னா அப்ப வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் இருக்கறனால அந்த போர்டு எக்ஸாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னால முழுசா கவனம் செலுத்த முடியல பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து அதே டைம்ல வந்து நான் யுவன் ஷங்கர் ராஜா அவருடைய இசைல வின்னர் அப்படின்ற ஒரு படத்துல உதித் நாராயண் சாரோட சேர்ந்து கோழி கோக்குற கோழி சாங் அந்த பாட்டு பாடின நால அதுக்கப்புறம் நான் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு பிகாஸ் ஐ வாண்டட் டு ஃபோகஸ் ஆன் தி ஸ்டடீஸ்ங்குறனால அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ஒரு மறுபடியும் வெயில் படத்துல வரவனை உணர்கிறகாஷ் ரீஎன்ட்ரி ஆனது அண்ட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய லைஃப்ல அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் இசையில வாரணமாயிரம் படத்துல முன்தினம் பார்த்தேனே அந்த பாடல் அந்த பாடலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 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 கிஃப்ட் என்னோட லைஃப்ல அப்படின்னா அப்பா கூட எனக்கு எந்த டுவேட்டும் சினிமால பாட முடியல பட் ஸ்டில் அவருடைய நெருக்கமான நண்பர் ஆடுகளம்ல பிரகாஷ் அவருடைய இசையிலே மறுபடியும் அந்த பாடல் பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அப்பாவுக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம் அது அவரோட நண்பரோட நம்ம நான் பாடினதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளோ பாராட்டினாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது बिकॉज एट a இந்த சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு தொடர்ந்து அப்படியே ஒரு பீக் நிறைய பாடல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு விழி மூடி யோசித்தால் விழி யோசித்தால் பாத்தீங்கன்னா விழி மூடி அந்த ஒரு ஹம்மிங் வரும் லா லா அந்த ஹம்மிங் அண்ட் கோ படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹம்மிங் இது ஹம்மிங்கா இருந்தாலும் நான் நிறைய ஷோஸ் போடுறப்ப என்ன இந்த ஹம்மிங்கே ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஹம்மிங் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பாடுறீங்களா அப்படின்னு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராஜா சாருடைய மியூசிக்ல நிறைய ஹம்மிங்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆனது உண்டு இப்ப மேல திறந்தது கதவு அதுல எல்லாம் அந்த மாதிரி இந்த ரெண்டு பாட்டுல வர ஹம்மிங் வந்து எனக்கு நிறைய ரெக்கக்னிஷன் அந்த ஹம்மிங்க்கு கூட ஓகே அப்புறம் தொடர்ந்து நிறைய பாடினேன் நானு ஹாரிஸ் சாருடைய செயலே எங்கேயும் காதல் படத்துல

இன்னொரு ஒரு பாடினொரு பாரதிராஜத்துல வந்து அன்னக்குடி அந்த படத்துல ஒரு பாடல் எனக்கு ஜி வி பிரகாஷ் அவருடைய இசையில பொத்தி வச்சா ஒரு அழகான பாடல் பண்ணையாரும் பத்மினியும் படத்துல வந்து காதல் வந்தாச்சு ஜஸ்டின் பிரபாகரன் அவரு அதுதான் அவருடைய முதல் படம் இசைம பாடல் சோ அந்த ஒரு பாடல் சோ என் கெரியர்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு அழகழகான பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க எல்லா இசையமைப்பாளர்களும் ஏன் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிரேக் வரைக்கும் அது எனக்கும் தெரியல மேபி எனக்கான பாடல்கள் வரும்போது நான் கண்டிப்பா பாடுவேன் பட் ஐ டோன்ட் நோ வை அந்த பிரேக் எதுனாலன்னு எனக்கும் தெரியல நீங்க கிரியேட் பண்ணிக்கல இல்ல இல்ல நான் இப்பவும் எனக்கு அந்த சாங் எது வந்தாலும் ஐ எம் ரெடி டு சிங் பட் ஐ டோன்ட் நோ நம்ம எப்படின்னா லைக் ஓகே நிறைய பேர் இப்ப பாடிட்டு வராங்க நியூ டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க சோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தேம் ஆல்சோ அவங்க பாடலையும் எனக்கு எந்த எதுவும் இல்ல பட் ஸ்டில் எனக்கு பாடல் வந்தாலும் நான் பாடுவேன் ஓகே இப்போ வந்து நீங்க உங்க எல்லா எல்லாரத்துக்கும் ஒரு रिक्वेस्ट வச்சு அந்த ரெண்டு ஹம்மிங் எங்களுக்காக பாடி கட்ட முடியுமா ஆஹா 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 ஆஹா

சூப்பர் நல்ல ஹம் பண்றீங்க மேம் இது பாடுற ஹம்மிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா பண்றது கஷ்டம் கஷ்டம்னா இப்ப லலலா ஆன்னு பாடுறது கூட ஓகே பட் நம்ம அந்த ம் சவுண்டோட ஹம் பண்ணும்போது நமக்கு மூச்சு பிராக்டிஸ் இல்லைன்னா அதுவும் கஷ்டம் பிகாஸ் சம்டைம்ஸ் அது வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரெச்ல பண்ண வேண்டியிருக்கும் நடுவில் எங்கேயும் கட் பண்ணாம இப்ப நமக்கு பிரீதிங் கெப்பாசிட்டி நிறைய இருந்ததுன்னா இட் சவுண்ட்ஸ் குட் ஓகே அதே மாதிரி ஐயோ நெஞ்சு வந்து என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு

தேடி ஆகாயு இப்ப வளையுதடி ஏ வீட்டில் மின்னல் பொயியுதடி ஓ எம்லல பொயியுதடி வாவ் சூப்பர் அப்படி தக்கு அந்த விஷுவல்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஓகே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் அப்ரிசேஷன் நான் யாட்ட வந்து கிடைச்சது எனக்கு பெஸ்ட் அப்ரிசியேஷன்னா வந்து எனக்கு வாணி ஜெயரம் அம்மா ஆஹ் ஏன்னா நான் அவங்கள அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு கத்து இன்னமும் கத்துக்கிறேன் சோ அவங்க எல்லாம் எனக்கு ரோல் மாடல்ஸ் தான் சோ வாணி அம்மா வந்து எனக்கு சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா நீ பாடுற நீ நீ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உமாரமணன் அம்மா அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியே எப்பொழுதும் சொல்லுவாங்க நீ பாடுறது எப்பவுமே பாடிட்டே இருக்கணும் பாடிட்டே இருக்கணும் உன்னுடைய வாய்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு கேக்குறதுக்கு ஆஹ் அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உன்னோட இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க சோ இதெல்லாம் எனக்கு அண்ட் மோரோல் எஸ் அப்பாவுடைய ஒரு பாராட்டு இருக்கு பிகினிங்ல பாராட்டுலனாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் இந்த ஐயோ நெஞ்சு முந்தினம்லாம் கேட்டுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்பா லைக் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு உன்னோட சிங்கிங்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க சொல்லுவாங்க அப்பா ஸோ வந்து ஹரிஷ் ஜெயராஜா யுவன் சங்கர் ராஜா ஜி பிரகாஷ் குமார் இங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க பட் இப்போ ரீசெண்டா எந்த மியூசிக் டேரக்டர் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு கிடையாது

எனக்கு ஒும் அது அவ்வளவு பெருசா தெரியல ஏன்னா பிகாஸ் நிறைய பாடல்கள் வந்து கதையோட கலந்து வர்றதுனால அதுவும் நம்ம நமக்கு ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய பாடல்களாக தான் இருக்கு சிலது வந்து கமர்ஷியலா தேவைப்படுறதுனால அவங்க வந்து அந்த டெக்னிக்கலா அது கொஞ்சம் அப்படி பண்றாங்க அந்த சவுண்டிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது அஹ் அதுவும் தேவைதான் இல்லையா ஒரு படம்னு வரும்போது கமர்ஷியலாகவும் நம்ம யோசிக்கணும் அண்ட் ஒரு 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 தீமாவும் யோசிக்க வேண்டியது

எனக்கு தான் அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது யாரோ ஒருத்தரும் உட்காந்துருக்காங்கன்ற மாதிரியே ஒரு இது இருக்கும் ஸோ ஒரு மேக்கப் கலைக்கிற வரைக்கும் நான் அவர் இப்போ கிட்ட கூட போக மாட்டேன் அது ரொம்ப ஸ்டப்பானா இருப்பேன் அப்புறம் அதுக்காக போய் மேக்கப்லாம் கழிச்சிட்டு வந்து அப்புறமா தான் என்ன நான் போய் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுறதா இருந்தாலும் எனி திங் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்னொன்னா வெரி வெரி ஃப்ரெண்ட்லி ஃபாதர் அவரு லைக் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து ஸ்ட்ரிக்டுன்னு பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும் பாட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க பாட்டு விஷயத்துல மத்தபடி அப்படி எதுவும் கிடையாது நம்ம வீட்டுல கூட ரொம்ப ஜாலியா இருப்பாங்க வெளியே அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறது இப்ப ஸ்கூல் வந்து லீவ் போடணும் அப்படின்னா அப்பாட்ட தான் போய் சொல்றது அம்மாட்ட சொன்னா விடமாட்டாங்க சொல்லிட்டு அப்பாட்ட போய் நாளைக்கு ஸ்கூலுக்கு போலன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்பா சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய அப்படி ஒரு ஃபேமிலியா இஸ் வெரி அட்டாச் இருக்கும் நீங்க அப்பாச்சலம் தான் நீங்க பயங்கரமான அப்பாச்சலம் அவர் எத்தனையோ பாடல்கள் பாடிருக்காரு பட் நீங்க கேட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இம்ப்ரஸ் பண்ண ஒரு பாட்டுனா அது அப்பாவோட அப்பா பண்ண பாட்டுல இம்பிரஸ்னா அவர் பாடின பாட்டு எல்லாமே என்ன இம்பிரஸ் பண்ணிருக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன என்ன இப்படி ஒரு பதில் சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு எதாவது பாட்டு சொல்லணும்னு பட் அது சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய பாடல்கள் ஒன்னு ஒரு ஒரு ஜானர்ல இருக்கும் சோ அது அந்த ஜானருக்கு யோசிக்கும் போது அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும் இன்னொரு ஜானரா பார்க்கும் போது அந்த வகையில் அதை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ எவ்ரி சாங் இஸ் இம்ப்ரெஸ் அவர் சினிமாவுக்கு நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஷூட்டிங் செட் செட்டுக்குங்களா போயிருக்கீங்களா செட்டுக்கு ஷூட்டிங் போகும்போது அப்பா கூட போனேன் ஜென்ரலா நான் நாங்க அப்பா வந்து எப்படின்னா லைக் எங்களை ரொம்ப அந்த ஷூட்டிங்கு செப்பரேட் ப்ரொபெஷன் செப்பரேட் அந்த மாதிரி நாங்களா விருப்பப்பட்டு நாங்க சொன்னா சொன்னாதானே தவிர அதனாலதான் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு நான் வந்து பிளேபேக் சிங்கிங் குள்ள வரேன் அப்படின்னும் போது அவர் எதிர்பார்க்கவே இல்ல நான் வந்து பிளேபேக் சிங்கிங் வருவேன் அப்படின்னு அதனால அதனாலதான் ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதோட ஒரு சைன் கூட நான் அந்த ஒரு சிம்டம் கூட இருந்தது கிடையாது அந்த அந்த பீல்ட் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் சோ இ வாஸ் சோ சர்Prised அதனால தான் ஓகே சோ அப்பா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எனக்கு பிடித்த படம் வந்து ஒரு கைதியின் டைரி ஒரு கைதியின் டைரி கமல் சாரோட ஆமா கமல் சாரோட ஊர் காவலன் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சாரோட அண்ட் பூவே உனக்காக ரொம்ப பிடிக்கும் ஆமா 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 பத்ரியில கூட பண்ணிருக்கு நிறைய படங்கள் இருக்கு அண்ட் இன்னொரு பட நினைத்தேன் வந்தாய் விஜய் சாரோட மறுபடியும் வில்லனாக நிறைய அப்பா படங்கள் பண்ணிருக்காரு சோ அப்பா வில்லனா பாக்குறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்க முடியுதா ஏத்துக்கவே முடியாது என்னால மட்டும் வீட்டுல எதுக்கு இவர அது எப்படின்னா வில்லன்னா லைக் அந்த ஒரு அந்த படம் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் சத்யராஜ் சார் அண்ட் சிவாஜி சார் ரெண்டு பேரும் இருப்பாங்க ஜல்லிக்கட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதுல அப்பா வில்லன்னா கடைசில அந்த ஹார்ஸ் அந்த வந்து அப்பா ஓடுவாரு பின்னாடி வந்து சத்யராஜ் சார் சேஸ் பண்ணிட்டே வருவாரு நான் அவ்வளவு அழுதுருக்கேன் அதை பார்த்துட்டு மேல வந்து தள்ளி விடுவாருன்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி செஞ்சாரு எதனால இப்ப அவரை போட்டு தள்ளி விட்டுட்டாங்க அவர் வீட்டுக்கு வந்து நான் ஒருத்த சண்டைக்கே நின்று இருக்கேன் நீங்க ஏன் இந்த மாதிரி நீங்க நடிச்சீங்க நீங்க உங்களை எல்லாரும் அடிக்கிறாங்க எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சோ அந்த வில்லன் மட்டும் எனக்கு இப்ப பாக்குறப்ப நான் அதை ரசிக்கிறேன் பிகாஸ் இப்ப எனக்கு தெரியும் பட் அப்ப ரொம்ப சின்ன வயசுங்கனால அதை அக்செப்ட் பண்ண முடியாது என்னால அப்பா ராஜா சார் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அப்புறம் வந்து எஸ்பிபி சார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதை கலந்த நட்பு அவ்வளவுதான் அதேதான் தான் ரொம்ப ரெகுலரா அந்த கான்வர்சேஷன் இருக்கிறதோ இல்ல ரெகுலரா மீட் பண்றதோ அதெல்லாம் இல்லை அப்பாவும் ராஜா சாரும் வந்து ரெக்கார்டிங்ஸ்ல மீட் அவங்க எல்லாம் அந்த 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 பாவலர் ஒன்னா பட் எனக்கு தெரிஞ்ச அப்பா வந்து ராஜா சார் வந்து அவருக்கு எத்தனையோ பாடல்கள் அப்பா பாடியிருக்காரு இல்லையா ராஜா சாருக்கு சோ அந்த ஒரு அந்த ஒரு மரியாதை எப்பயுமே அந்த லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் அப்பா வந்து எங்கேயுமே வந்து சொல்ல மறந்ததே கிடையாது லைக் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா தான் அப்படின்னு சொல்லி அப்பா எங்கயுமே சொல்லாம இருந்தது கிடையாது அத எப்பயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அந்த மரியாதை அந்த ஒரு ஒரு நட்புன்றது சென்ஸ் மரியாதையான ஒரு நட்பு அது எப்பயுமே இருந்திருக்கு எஸ் பி பி சாருக்கும் அதே மாதிரிதான் இசையில வந்து அப்பா பாடுன பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருந்தது ஆஹ் பூங்காற்று திருமணமா உங்கள் ஆஹ் அதவும் நீங்க கேக்குற மாதிரி இருக்கும் அது

அப்படி கிடையாது பாக்க போனீங்கன்னா அப்பா விட எஸ்பிபி சார் நிறைய பாடல்கள் பாடிருக்கிறாரு அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய லாங்குவேஜஸ்ல பாடிருக்காரு சோ நம்பர் ஆஃப் சாங்ஸ் அதெல்லாம் பாக்கும்போது டெஃபினட்டா அவர் வந்து ஆ அப்பாவோட நிறைய பாடல்கள் பாடிருக்கிறாரு இல்லையா அண்ட் அது நம்ம சொல்லணும் பிகாஸ் அப்பாவும் பாடிருக்கறாங்க பட் கம்பேர்டிவ்லி அப்பா அப்பாவை விட எஸ்பிபி சார் வந்து மூர் நம்பர் ஆஃப் சாங்ஸ் அண்ட் மூர் நம்பர் ஆப் லாங்குவேஜஸ் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை மக்கள்கிட்ட இன்னிக்கும் அந்த அன்பு அந்த மரியாதை எல்லாமே இருக்கு அது எனக்கு அப்பாவும் அத ஒரு நாள் எதிர்பார்த்தது கிடையாது எனக்கு இந்த விருது வரலையே அது வரலையே எல்லாம் அவருக்கு போதும் நான் பாடின வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மக்கள் என்ன ஏத்துக்கிட்டாங்க இப்போவும் என்ன ரசிக்கிறாங்க நான் எங்க போனாலும் என்னுடைய பாடல்கள் கேட்கிறாங்க அது விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் வேண்டாமே நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அதுதானே சோ அது எனக்கு போதும் அப்படின்னா சோ என்னோட மைண்ட் செட்டும் அதான் சோ வந்து இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன கோட் படத்துல பாத்தீங்கன்னா உங்க பிரதர் யுகேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சந்திர பண்ணி நடிச்சாரு அது பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆமா அவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க லைக் நாங்களும் அவரை ரொம்ப வருஷம் தான் பெரிய திரையில பாக்குறோம் சந்தோஷமா இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து அண்ட் நல்ல ஒரு ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி ஒரு கேரக்டர்லயும் இருந்தார் சோ

ஹஸ்பண்ட் வந்து சோ நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காங்க லைக் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தென் துல்கர் சல்மான் அவருடைய ஹே சினாமிகா ஆஹ் நிறைய இப்படை வெல்லும் உதிநிதி சார் உனது சோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இப்ப லேட்டஸ்ட்டா அவர் ஒர்க் பண்ண படம் வந்து ரசவா அதுல வந்து எதேச்சா ஃப்ரெண்ட்லியா அவர் வந்து அந்த டைரக்டர் பண்றீங்களான்னு கேட்டு அது அப்படி அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம் பட் அவருக்கு இன்ட்ரஸ்ட் ஹீஸ் இன் டு

பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு எப்படி அந்த அப்போட நினைவுகள் எப்படி வச்சிருக்கீங்க அத அதை நான் யோசிக்கிறது கிடையாது பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து எதுவும் ஊருக்கு போயிருக்கிறாருன்னு தான் நான் நினைச்சிக்கிறது ஓகே எங்கேயோ ப்ரோக்ராமோ ஷூட்டிங்கோ அப்பா ஊருக்கு போயிருக்கறாங்க பிகாஸ் நான் அவருடைய பாடல்கள்லாம் கூட நான் வந்து கேட்கணுமேன்னு போட்டு நான் கேட்க மாட்டேன் அதுவா எங்கேயாவது ஆக்சிடென்ட்லாம் கேட்டுருத்தேன் காதுல விழுந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது சோ அப்படி நான் கேட்கறதானே தவிர ஆஹ் அத நான் கேட்கணும் இல்லை அந்த பாட்டை நான் பாடணும் அப்படின்னா நான் முதல்ல என்னை தயார்படுத்திக்கணும் அப்பதான் என்னால் அதை பாடவே முடியும் பிகாஸ் நான் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால எனக்கு மட்டும் அதை இன்னமும் கூட அக்செப்ட் பண்றதுக்கு மனசே வரல அக்ரி அவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் என்ன அது சொல்லவும் முடியல என்னால சோ நான் எப்படி நினைச்சுக்கிறேன்னா அப்பா எங்க ஊருக்கு போயிருக்காங்க

பேமிலியா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் இல்லையா பிகோஸ் இன்ஸ் இட்ஸ் அப்பாங்கறனால வே ஆப் டு டிஸ்கஸ் பேமிலியா இதுக்கப்புறம் வர்றது எப்படி என்ன பண்ணுவாங்க பிகாஸ் இது அன்எக்ஸ்பெக்டட்ல இத்தனை வருஷம் நம்ம யோசிக்கவே இல்ல அது பட் ரஜினி சாருக்கு அது தோணி இருக்கு சோ அதனால மேபி இதுக்கு அடுத்து எதுவும் வரும்னா டெஃபினெட்டா ஃபேமிலியா இருந்து வீல் ஜஸ்ட் கஸ்ட் வாட் எவர் ஓகே ஓகே சோ வந்து அப்பாவோட பேரே பாத்தீங்கனா ஒரு டிஃபரெண்டான ஒரு தான் ஊர் பேர் ஊர் பேர் வைப்பாங்க பட் வலேஷியா பேர் ஆமா வலேஷியா வாசுதேவன் இந்த பேருக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க ஆக்சுவலா அப்பா பாடிட்டு இருந்த சமயத்துல வந்து ரெண்டு வாசுதேவன் இருந்ததா நான் கேள்விப்பட்டது சோ ராஜா சார் வந்து வாசுதேவனை கூப்பிடுங்கும் போது ரெண்டு பேருமே வந்து நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மலேசியா வாசுன்னு ஒன்னு அது அப்படியே அவருக்கு வந்து பொருத்தமா வந்துச்சு அந்த பேரு சோ மலேசியா அது அவர் பிறந்தது மலேசியால மலேசியால வந்து சரம்பான் அப்படின்ற ஒரு ஊர்லதான் அப்பா பிறந்தது சோ அங்க இருந்து வந்ததுதான் அந்த பேர் அவர் கடைசி வரைக்கும் அவருடைய நாட்டுடைய அந்த பேரை அவர் கூடவே வச்சுக்கிட்டா சூப்பர் நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் ரொம்ப 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 சந்தோஷம் லைக் இந்த புது பாடல் அப்பாவோடது பல வருடங்கள் கழிச்சு கேக்குறது அந்த ஒரு சந்தோஷத்தை மக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு குமுதம்க்கு என்னுடைய நன்றி நன்றி மேடம் நன்றி மாகாலய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஆட்சி ராயல் குலோப்ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்